வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டெக்னோமிக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எப்படி யூடியூப் சேனல் தொடங்கணும், அதன் மூலமாக எப்படி பணம் சம்பாதிப்பது. யூடியூப் சேனல் தொடங்கிறதுக்கு நமக்கு முக்கியமான தேவை என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிமெயில் அக்கௌண்ட். இப்போது நான் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி ஜிமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்ததுன்னா அதில் லாகின் பண்ணிக்கலாம், இல்லைன்னா புதுசாக க்ரியேட் பண்ணணும். நான் இப்போ புதுசாக க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுக்கணும். நான் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேமும் என்னோடய சேனல் நேமை ரெண்டாக பிரித்து கொடுக்குறேன். இங்கே யூசர் நேம் சூஸ் பண்ணிக்கிறேன், அப்புறம் பாஸ்வேர்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த யூசர் நேம் ஆல்ரெடி யாரோ எடுத்துட்டாங்க, அவைலபிளாக இல்லை, அதனால் வேற ஒரு யூசர் நேம் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த யூசர் நேம் அவைலபிளாக இருக்குது, அதனால் அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிருச்சு. ஃபோன் நம்பர் கேட்குறாங்க, அது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் கொடுக்கலாம். அப்புறம் டேட் ஆஃப் பர்த் அது கம்பல்சரியாக கொடுத்தாகணும். அப்புறம் ஜெண்டர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிருச்சு ஜிமெயில் அக்கௌண்ட். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அக்ரி கொடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. இப்போ நமக்கு ஜிமெயில் டீமில் இருந்து வெல்கம் மெயில் வந்திருக்குது. ஓகே, நான் இப்போ சைன் அவுட் பண்ணிவிட்டு எகெயின் திரும்ப லாகின் பண்ணுறேன். அப்புறம் இதில் ரைட் சைட் கார்னரில் ஸ்கொயரில் ஐக்கான் இருக்குதுல, அதில் யூடியூப்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம யூடியூப்புக்கு வந்துட்டோம். இப்போ சைன்இன் பண்ணுறேன். ஆல்ரெடி க்ரியேட் பண்ண ஜிமெயில் ஐடி அக்கௌண்ட்டை வச்சு நான் சைன்இன் பண்ணிக்கிறேன். அதில் மை சேனல் போகிறேன். இங்கே வந்து நம்ம சேனலோட நேம் கொடுக்கணும். நான் ஆல்ரெடி சூஸ் பண்ணிவிட்டேன் டெக்னோமிக்ஸ்ன்ட்டு, அந்த நேம் தான் ஜிமெயில் இதுலேயும் கொடுத்துருந்தேன், அதனால் சேம் அதே இருக்கட்டும். இப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ க்ரியேட் சேனல் கொடுத்தீங்கன்னா நம்ம சேனல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் சேனலோட ஐக்கான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஆல்ரெடி இந்த ஐக்கான் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன், அதை இப்போ இம்போர்ட் பண்ண போகிறேன். இப்போ எனக்கு தேவையான அளவுக்கு அதை க்ராப் பண்ணி ரீசைஸ் பண்ண போகிறேன். அந்த ஆப்ஷன் டிஃபால்ட்டே ப்ரௌசரில் இருக்கும். தேவையான அளவுக்கு சூஸ் பண்ணிவிட்டு டன் கொடுத்தீங்கன்னா அப்லோட் ஆயிரும் இமேஜ். இப்போ நம்ம ஐக்கான் செட் பண்ணியாச்சு. இப்போ அகெயின் பேக் போய் யூடியூப் பேஜுக்கு வர்றேன். இப்போ கஸ்டமைஸ் சேனல் போகிறேன். கஸ்டமைஸ் சேனலில் போயிட்டு சேனல் ஆட் பண்ணலாம். அதாவது ஐக்கான் மாதிரியே அதை ஃப்ரேம் நம்ம கொடுக்கலாம் இமேஜ். அப்புறம் இதில் சேனல் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. இதில் நம்ம சேனலை பற்றி டீட்டெயில்ஸ், என்னென்ன அப்லோட் பண்ண போகிறோம், எது சம்மந்தப்பட்ட வீடியோ, அப்படி என்னென்ன அப்லோட் பண்ணுறோம், அந்த டீட்டெயில்ஸை இங்கே கொடுத்துட்டு ஓகே டன் கொடுங்க. ஓகே, இவ்வளோதான் பேசிக்காக உள்ளது, இவ்வளோதாங்க. வீடியோ அப்லோட் பண்ணணும்னா அந்த ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு அப்லோட் வீடியோ கொடுத்தீங்கன்னா வீடியோ அப்லோட் ஆயிரும். இப்போ நான் க்ரியேட்டர் ஸ்டுடியோ போகிறேன். இங்கே தான் நம்மளோட எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். யூடியூப் சேனல் அக்கௌண்ட்ஸை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். நம்ம வீடியோஸ் அப்லோட்ஸ் எல்லாமே இதில் பார்த்துக்கலாம். இப்போ நான் செட்டிங்ஸ் போயிட்டு
கிரியேட்டர் ஸ்டுடியோ கிளாசிக் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ ஆல்ரெடி எனக்கு யூடியூப் ஸ்டுடியோவில் இருக்குது, அது யூசர் ஃப்ரெண்ட்லியே இல்லை, அதனால் கிரியேட்டர் ஸ்டுடியோவை சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்களும் அதேமாதிரி சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் இந்த ஆப்ஷன் எடிட் பண்ணுறதுக்கு. இப்போ எகேன் மை சேனல் போயிட்டு கிரியேட்டர் ஸ்டுடியோவுக்கு போகிறேன். இங்கே இந்த வீடியோ இல்லை, நான் வீடியோ அப்லோட் பண்ணால் இதில் வீடியோ வரும். இப்போ ஃபஸ்ட்டு டேஷ்போர்ட். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ண வீடியோ பற்றிய டீட்டெயில்ஸ், யூடியூப் சேனலில் இருந்து எது டிப்ஸ் இருந்ததுன்னா வரும், கமெண்ட்ஸு, என்னென்ன வியூவர்ஸ், எத்தனை வியூவர்ஸ் பார்த்துருக்குறாங்க நம்ம வீடியோஸை, எவ்வளோ சப்ஸ்கிரைப்ஸ் இருக்காங்க, எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் பார்த்துக்கலாம். என் வீடியோ மேனேஜர், வீடியோ மேனேஜரில் நம்ம அப்லோட் பண்ண வீடியோ பற்றிய டீட்டெயில்ஸ் இருக்கும். நம்ம அப்லோட் பண்ண வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ண வீடியோ எடிட் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லைவ் ஸ்ட்ரீமிங், இதில் லைவாக நம்ம வீடியோ ஹோஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி இது நம்ம வெப் கேமரா யூஸ் பண்ணி லைவாக அப்டேட் பண்ணுறது, இந்த மாதிரி இதெல்லாமே லைவ் ஸ்ட்ரீமிங்கில் பண்ணிக்கலாம். அகேன் கம்யூனிட்டி, இது நமக்கு வர்ற கமெண்ட்ஸ், வியூவர்ஸ் கொடுக்குற கமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம், அதை பற்றி ரிவ்யூ போடலாம். சில ஸ்பேம் கமெண்ட்ஸ்லாம் இருக்கும், அதை வந்து நம்ம அப்ரூவ் பண்ணாதான் வியூ ஆகும். அடுத்து சேனல், சேனல் ஸ்டேட்டஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ், இதில் தான் எல்லாமே அடங்கியிருக்குதுங்க. நம்ம மானிட்டைசேஷன், லைவ் ஸ்ட்ரீமிங், எனேபிள் பண்ணணும், டிசேபிள் பண்ணுறது எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஆரம்பத்தில் மோஸ்ட்லி எல்லாமே டிசேபிளாக தான் இருக்கும். மானிட்டைசேஷன் நம்ம தான் எனேபிள் பண்ணணும், நான் இப்போ எனேபிள் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஸ்டார்ட் கொடுங்க. இப்போது நம்ம டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க, அக்செப்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்சன்ஸ், ஆட்சன்ஸ் சைன் அப் பண்ணணும்னா இதில் ஸ்டார்ட் கொடுங்க. இப்போ ஆட்சன்ஸ் பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணவான்னு கேட்குது, நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ரீடைரக்ட் ஆகும். இப்போ நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண ஜிமெயில் அக்கௌண்ட் இதுக்கும் சேமாக கொடுங்க. இப்போ ஆட்சன்ஸ் பேஜுக்கு வந்துட்டோம். ஆட்சன்ஸில் இருந்து நோட்டிஃபிகேஷன் வேணும்னா எஸ் கொடுங்க, வேணாம்னா நோ கொடுத்துக்கோங்க, கண்டி சூஸ் பண்ணிக்கோங்க. இதேமாதிரி ஆட்சன்ஸோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அக்செப்ட் பண்ணிவிட்டு க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். இங்கே கெட் ஸ்டார்டட் கொடுங்க. இப்போ அக்கௌண்ட் டைப் இண்டிவிஜுவல் தான், அது இன்பில்டாகவே இருக்கும், நம்ம மாற்ற முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது. அப்புறம் நேம், இது கம்பெனி டிஃபால்ட்டாக கம்பெனி நேம் நம்மளோட சேனல் நேம் வந்து காட்டுது, நீங்கள் நம்ம நேம் கொடுத்துக்கலாம். அப்புறம் கீழே அட்ரஸ் இருக்குது, அட்ரஸ் எல்லா டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. ஃபோன் நம்பர் கேட்பாங்க, வெரிஃபிகேஷன் கோடு நம்ம மொபைல் நம்பருக்கு வரும். கீழே நான் டெக்ஸ்ட் மெசேஜ், வாய்ஸ் கால் ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது, நான் டெக்ஸ்ட் மெசேஜ் சூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு இப்போ வெரிஃபிகேஷன் கோடு 6-digit வெரிஃபிகேஷன் கோடு வந்திருக்குது, அதை நாங்கள் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்குறேன். அவ்வளோதாங்க, ஆட்சன்ஸ் செட்டப் முடிஞ்சிச்சு. இப்போ ரீடைரக்ட் பண்ணவான்னு கேட்குது, ரீடைரக்ட் ஆகி யூடியூப் சேனலுக்கு எகெயின் வந்துவிடும். இப்போ ரிமைனிங் மானிட்டைசேஷன் ப்ரிஃபரன்சஸ் இருக்குது, அதில் ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா நம்ம வீடியோவில் ஆட்சன்ஸ் எங்கெல்லாம் ஆட் டிஸ்பிளே ஆகணுங்கிறத காட்டும். இதில் ஓவர்லே ஆட்ஸ், ஸ்பான்சர்ட் ஆட்ஸ், ஸ்கிப்பபிள் வீடியோ ஆட்ஸ், இந்த மாதிரி எது எது தேவையோ எல்லாமே சூஸ் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட்டாக சூஸ் ஆகி தான் இருக்கும், நீங்களும் சேவ் மட்டும் கொடுங்க ஜஸ்ட். இப்போ ஆட் டிஸ்பிளே ஆகணும்னா நமக்கு 4000 வாட்ச் ஹவர்ஸ் இருக்கணும், அதுபோக 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே வரணும், வந்தால் தான் நமக்கு ஆட் வந்து எனேபிள் ஆகும், ஆட்சன்ஸ் மூலமாக நம்ம பணம் சம்பாதிக்க முடியும். இப்போ நான் சைன் அவுட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம சேனல் ரெடி ஆயிடுச்சு, ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டு செட் பண்ணியாச்சு. ஆரம்பத்தில் வியூவர்ஸ் கம்மியாக தான் இருப்பாங்க, நீங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருங்க வீடியோஸ், உங்களுக்கு அடுத்தடுத்து
ஆட்டோமேட்டிக்காகவே வியூவர்ஸும் சப்ஸ்கிரைபர்ஸும் கூட்டிகிட்டே இருப்பாங்க. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.